ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஷாமிங் ஃபோன் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா நம்மளோட ஃபோனில் இருக்கிற டூப்ளிகேட் கான்டாக்ட்ஸ் நம்ம வந்து எப்படி ஈஸியாக ஃபைன் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜிமெயிலேருந்து நம்ம அக்கௌண்ட்டு ஆல்ரெடி நம்ம காண்டாக்ட்ஸ்லாம் சேவ் பண்ணியிருப்போம் நம்ம திருப்பி நம்ம சேவ் பண்ணுறப்ப இல்லை பேக்கப் எடுக்கிறப்பலாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டபுளாக எல்லாமே சேவ் ஆகும் இல்லாட்டி அதிகமாக சேவ் ஆகும் ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம ஒன்றா போய் எதேஸ் பண்ண முடியாது அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் ஸோ நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் ஃபைன் பண்ணிக்கலாம் சேம் காண்டாக்ட்ஸு இல்லாட்டி சேம் நம்பர் சேம் நேமில் எதாவது சேவ் ஆயிருக்கு இல்லை நேமு நேம் மட்டும்தான் இருக்கும் நம்பரே இல்லாமல் சேவாயிருக்கும் ஸோ அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்து ஈஸியாக ஃபைன் பண்ணிடும் இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகே இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இந்த ஆப் நேம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மெரிஜர் இதுதான் அந்த ஆப் நேம் இதில் நம்மளுக்கு வந்து நிறையா ஆப் ஸ்டோரில் ஆப் ஸ்டோர் ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட்ஸ் நிறையா இருக்குது ஸோ அதை கரெக்டாக பார்த்து எடுங்க இப்போ நான் ஆப் ஸ்டோரில் போய் காமிக்கிறேன் பாருங்கள் நீங்கள் மெரிஜர்னு டைப் பண்ணாலும் உங்களுக்கு வரும் அப்படி இல்லைன்னா டூப்ளிகேட் காண்டாக்ட் மேனேஜர் கொடுத்தாலும் உங்களுக்கு ஃபைண்ட் ஆகும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபைண்ட் ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா இதுதான் அந்த ஆப் ஐக்கான் இப்படி தான் இருக்கும் இதோட ஃபைல் சைஸ் பார்த்திங்கன்னா எயிட் பாயிண்ட் ஃபைவ் எம்பி இருக்குது ஐஓஎஸ் டிவைஸ்க்கு ஆண்ட்ராய்ட் டிவைஸ்க்கு இன்னும் கொஞ்சம் ஃபைல் சைஸ் கம்மியாக தான் வரும் ஓகே இந்த அப்ளிகேஷன் பார்த்து வச்சுக்கோங்க கரெக்டாக இப்படி தான் இருக்கும் ஓகே இப்போ ஆப் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு நீங்கள் ஜஸ்ட் ஆப் ஓப்பன் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அது ஃபைன் பண்ண ஆரமிச்சிடும் டூப்ளிகேட் கான்டாக்ட்ஸ் எத்தனை இருக்குது சேம் நேம் இல்லை சேம் நம்பரில் வந்து எத்தனை ஷோவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இப்போ இப்போ ஓகே ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆல் காண்டாக்ஸ் இதில் வந்து எத்தனை கான்டாக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு ஷோ ஆகும் இது எதுவுமே வேணாம் அப்படின்னா நீங்கள் மேலே இருக்கிற சிங்கிள் டேப் நீங்கள் கொடுத்துட்டாலே உங்களுக்கு எல்லாமே டிக் ஆகிடும் நீங்கள் ஈஸியாக வந்து ரேஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது கீழே வந்து டூப்ளிகேட் கான்டாக்டில் வந்து ஃபைண்டாக இருக்குது அதனால கிளிக் பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆல் மேட்ச் ஆல் ஃபீல்டு மேட்ச்னு சொல்லியிருக்காங்க என்னென்னா அதாவது நம்பரும் நேம் ரெண்டுமே சேமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க டூப்ளிகேட்ஸ் தட் வில் பி டெலிட்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் நம்பரும் சேமு ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ரெண்டு இதுலேயுமே வந்து நம்பரும் சேமு அந்த நேமும் சேமாக இருக்குது ஸோ கீழே வந்து மெர்ஜ் கான்டாக்ட்னு கொடுத்துருப்பாங்க நீங்கள் அதில் வந்து நீங்கள் ஈஸியாக மெரிஜ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா உங்களுக்கு பக்கத்துலேயே ஒரு பென்னு மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸிஸ்டிங் நேம் பாபுன்ற நேம்ல நீங்கள் சேவ் பண்ணுறீங்களா இல்லை நியூ நேம் கொடுத்து நீங்கள் அதை சேவ் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்கும் ஸோ நீங்கள் ஈஸியாக அதையும் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் இதை நீங்கள் வந்து இப்போ மெரேஜ் பண்ணணும் அப்படின்னா மேல இருக்குது பார்த்தீங்களா ஸோ இது ரெண்டுமே சேம் நம்பர் சேம் நேம் தான் ஸோ நீங்கள் வந்து மெரேஜ் பண்ணிக்கலாம் மேலே இருக்கிற ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மெரேஜ்ஜாகிடும் இப்போ மெரேஜ்ஜாக ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு ரெண்டு இருக்குது இருக்காது உங்களோட காண்டாக்ட்ஸ் புக்கில் ஒரே ஒரு காண்டாக்ட் தான் இருக்கும் இப்போ வேணால் இப்போயே நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஆல் காண்டாக்ட்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே பாபு அண்ட் திருப்பியும் பாபு ரெண்டு நம்பருக்கு பார்த்தீங்களா ரெண்டு நேமில் இப்போ நான் மெரிஜ் பண்ணதுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள் ஒன்றா உங்களுக்கு வந்து மாறிடும் நான் மெரிசு கிளிக் பண்ணுறேன் இப்போ மெரிசு ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து திருப்பியும் அதை ஃபைன் பண்ணி உங்களுக்கு ஷோ ஆகும் ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டூப்ளிகேட் கான்டாக்ட்ஸில் எதுவுமே இல்லை ஸோ உங்களுக்கு வந்து அது வந்து மெரிஜ் ஆகிடுச்சு இப்போ கான்டாக்டில் போய் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ பார்த்தீங்களா பாபுன்னு வந்து உங்களுக்கு ஒரே சிங்கிள் இதாகவே உங்களுக்கு வந்து ஷோ ஆகிடுச்சி ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரே நேமில் ஒரே நம்பரில் இந்த மாதிரி நிறையா உங்களுக்கு நம்பர் வந்து சேவ் ஆகும் ஏன்னா நீங்கள் வந்து பேக்கப் எடுக்கிறப்ப இது மாதிரி சேவ் ஆக சான்ஸ் இருக்குது ஸோ இந்த ஆப் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஃபைன் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிமிலர் ஃபோன் நம்பர் ஒரே ஃபோன் நம்பர் இருந்தாலும் உங்களுக்கு ஆகும் இப்போ எதுவும் இல்லை அதே மாதிரி சிமிலர் நேம் ஒரே நேம்லேயே நீங்கள் மல்டிபிள் டைம் நீங்கள் சேவ் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு அதுவும் வந்து ஷோ ஆகும் இதில் மாதிரி சிமிலர் ஈமெயில் கொடுத்திருந்தாலும் வரும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நேமே இல்லாமல் வெறும் கான்டாக்ட்ஸ் மட்டும் சேவ் ஆகிருக்கு அப்படின்னா இதுலேயும் உங்களுக்கு ஷோ ஆகும் நேம் இல்லாமல் வெறும் காண்டாக்ஸ் மட்டும் இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நோ ஃபோன் நம்பர்ஸ் ஃபோன் நம்பரே இல்லாமல் வந்து காண்டாக்ட் சேவ் ஆகிருக்கு ஒன்று அது என்னன்னு கிளிக் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஃபோன் நம்பரே இல்லாமல் சேவ் ஆகிருக்கு ஸோ இதையும் நீங்கள் ஈஸியாக செக் பண்ணி நீங்கள் வந்து எரேஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக கீழே வந்து ஃபோன் நம்பரும் இல்லை நோ ஃபோன் நம்பரும் நீமே ரெண்டுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இதே கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா இதுலேயும் உங்களுக்கு தெரியும் சேம் அதே தான் ரெண்டுத்துலேயுமே பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஷன் இதில்வே இல்லை அதான் உங்களுக்கு ஷோவாக இருக்குது ஸோ நீங்கள் ஈஸியாக இந்த ஆப் மூலிமா நீங்கள் எல்லாமே ஃபைன் பண்ணிக்கலாம் கீழே பார்த்திங்க அப்படின்னா மெரிஜன் ஒன்று இருக்குது பார்த்திங்களா ஸோ நீங்கள் இதுலேயும் கூட நீங்கள் ஈஸியாக போய் மெரிஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணி பண்ணும்போது அது பண்ணாமல் நீங்கள் டேரெக்டாக இதில் கொடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம் அடுத்து தான் இந்த ஆப்லேயே நீங்கள் வந்து உங்களோட காண்டாக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பேக்கப் எடுத்து வச்சுக்க முடியும் ஸோ இந்த ஆப் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து ஈஸியாக உங்களோட காண்டாக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபைன் பண்ணிக்கலாம் ஓகே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டூப்ளிகேட் கான்டாக்ட்ஸ்லாம் எப்படி வந்து நம்ம ஃபைன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் நம்ம வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்